அனைவருக்கும் இன்பார்ந்த வணக்கங்கள். நான் டாக்டர் சந்தியா, பெஸ்ட்லெஸ் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன். நிறைய பெற்றோர்களுக்கு அவங்க குழந்தைங்களோட பல் வரிசை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எந்த வயசில் கிளிப்பு போடணும் அப்படின்னு பெரிய குழப்பம் இருக்கும். பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லைங்க, சில மருத்துவர்களுக்கும் கூட இருக்கிற ஒரு தவறான கருத்து என்னென்னா, பால் பல் எல்லாமே விழுந்து முளைச்சதுக்கப்புறமா தான் பல்லுக்கு கிளிப்பு போடணும், இல்லைன்னா பால் சிங்கப்பல் விழுந்து பர்மனன்ட் பல் வரும்போது தான் பல்லுக்கு கிளிப்பு போடணும் அப்படிங்கிறது தான். குழந்தைங்களோட சில வகையான பல் பிரச்சனைகளுக்கு நாம் சீக்கிரமாகவே சரியான நேரத்தில் கிளிப் சிகிச்சை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அதை ரொம்ப எளிமையாகவே குறைந்த கால அளவுலையும் ஏன் குறைந்த செலவுலையுமே கூட அதை சரி பண்ண முடியும். எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம பால் பல் விழறதுக்கு முன்னாடியே கிளிப் சிகிச்சை ஆரம்பிக்கணும், எந்த மாதிரியான கிளிப்பு வகை எது, அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குழந்தைங்களோட பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை தான் கிளாஸ் 2 டிவிஷன் 2 மால் அக்லூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட மேல்தாடையில் முன் வரிசையில் இருக்கிற 4 பற்களில் நடுவில் இருக்கிற 2 பற்கள் உள்பக்கமாக திரும்பி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 பற்கள் வெளிப்பக்கமாக தூக்கிட்டு இருக்கும். இந்த குழந்தைங்களோட முக அமைப்பும் பார்த்திங்கன்னா நீளவாக்கில் உயரம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக மூக்குக்கு கீழே இந்த பகுதியிலிருந்து வாய் வரைக்கும் இருக்கிற பகுதி ரொம்ப சின்னதாக இருக்கும். மேல் பற்கள் இந்த மாதிரி உள்பக்கமாக திரும்பி இருக்கிறதால இந்த பற்கள் கீழ்த்தாடையோட வளர்ச்சியை தடுக்குது. முதல்ல பல் அளவில் மட்டும் இருக்கிற இந்த பிரச்சனை தாடை பிரச்சனையாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம குழந்தைங்களோட தாடையோட வளர்ச்சி 13-14 வயசு வரைக்கும் தாங்க இருக்கும். அதுக்கப்புறமா தாடை பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா சர்ஜரி, அதாவது தாடை அறுவை சிகிச்சை தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். இதுவே நம்ம இப்போவே இதுக்கு கிளிப் சிகிச்சை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப எளிமையாகவே இதை சரி பண்ண முடியும். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற சிகிச்சை முறை தான் 2x4 கிளிப் சிகிச்சை. ஏன் இதை 2x4 கிளிப் சிகிச்சைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட எல்லா பற்களுக்கும் நாம் கிளிப்பு ஓட்டுறதுக்கு பதிலாக நம்மளோட மேல்தாடையில் பின்னாடி இருக்கிற 2 கடவை பற்களுக்கும் முன்னாடி இருக்கிற 4 பற்களுக்கும் மட்டும் நம்ம இதில் கிளிப்பு ஓட்டினா போதும். இந்த கிளிப்பு ஓட்டும் பொழுது குழந்தைங்களுக்கு வலி எதுவும் இருக்காது. ஓட்டினதுக்கப்புறமா லைட்டாக ஒரு அழுத்தம் ப்ரெஷர் வேணால் தெரியும். இந்த ஃபோட்டோவில் பார்க்குற இந்த பேஷண்ட்டுக்கு 13 வயசு ஆகுது. இவங்களுக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிளாஸ் 2 டிவிஷன் 2 பிரச்சனை இருக்குது. அதாவது இவங்களோட மேல்தாடையில் முன்னாடி இருக்கிற பற்கள் உள்பக்கமாகவும் பக்கத்தில் இருக்கிற பற்கள் வெளிப்பக்கமாகவும் தூக்கிட்டு இருந்தது. இப்போ இவங்களுக்கு 13 வயசு ஆகுது. இவங்களோட தாடையோட வளர்ச்சி இன்னும் 1 வருஷத்துக்கு தான் நமக்கு இருக்கும். அதனால் நம்ம இவங்களுக்கு 2x4 கிளிப் சிகிச்சை பண்ணியிருந்தோம். இந்த சிகிச்சை பண்ண 2 மாதத்திலேயே உள்பக்கமாக திரும்பியிருந்த பற்கள் அவங்களுக்கு வெளியில் சரியான ஒரு வரிசைக்கு வந்துருச்சு. அதனால் இதுக்கப்புறமா இவங்களோட கீழ்த்தாடையோட வளர்ச்சியும் நமக்கு சரியாக சீராக இருக்கும். இவங்களோட மற்ற பல் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு நம்ம எல்லா பால் பற்களுமே விழுந்து முளைச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம கிளிப் சிகிச்சை ஆரம்பிச்சுக்கலாம். இந்த 2x4 கிளிப் சிகிச்சையை நம்ம எப்படி பண்ணணும், இதை பண்ணும்போதும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவும் இவங்களுக்கு எதுவும் வலி இருந்ததா அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட ஜெயதேவ் இருக்காங்க. ஹாய் ஜெயதேவ். இன்னைக்கு நம்ம ஜெயதேவுக்கு அவங்களோட அப்பர் டீத், மேல டீத் மட்டும் நம்ம பிரேசஸ் ஃபிக்ஸ் பண்ண போறோம். மேல டீத் மட்டும் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு பிரேசஸ் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? பண்ணிக்கலாமா? எதுவும் பயமா இருக்கா? இல்லையா? கொஞ்சம் கூட இல்லையா? ஓகே. உங்களுக்கு நம்ம இந்த பிரேசஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். அக்கா போட்டுக்கலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உங்களோட மேல் பல் மட்டும் கிளீன் பண்ண போறோம். கிளீன் பண்ணிட்டு பிரேசஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா உங்க லெஃப்ட் ஹேண்ட் இப்படி தூங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஜெயதேவுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? ரைம்ஸ் பாட்டு. பாட்டு என்ன பாட்டு, யார் பாட்டு போடலாம்? நியூ ரிலீஸ் சாங்கா? ஓகே, பாட்டு போட்டலாம். சரியா? ஓகே. மெழுகு, ஓகேவா? அதை என்ன பண்ணணும்னா லைட்டா வந்து ரோல் பண்ணி எங்க குத்துதோ அந்த இடத்துல நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது குத்தாது உங்களுக்கு.
தெரியாம அந்த வேக்ஸ் உள்ள போயிடுச்சுன்னா பயப்படாதீங்க. ஓகேவா? இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நைட் டைம் பிரஷ் பண்ணணும். இது வரைக்கும் நைட் டைம் பிரஷ் பண்றீங்க? ஓகே, வெரி குட். நல்லா பிரஷ் பண்றீங்களா? நல்ல பையன் தான். ஓகேவா? இதுக்கப்புறமா இப்ப எப்படி இருக்கும்னா, நார்மலா நீங்க ஒரு பிரஷ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரேசஸ்க்குன்னு தனியா குட்டி ஒரு பிரஷ் இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப ஃபுல்லா போட்டுருக்கிறதால நீங்க நார்மலா பிரஷ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன பண்ணணும், கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து ஈஸி நல்லா வந்து பிரஷ் பண்ணணும். ஃபுல்லா அழுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு பிரஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தடவை கண்ணாடி பார்த்து செக் பண்ணணும். ஓகேவா? நீங்க நல்லா கிளீனா வச்சுட்டீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஓகேவா? ரொம்ப ஹார்டா மட்டும் கடிக்க கூடாது. இந்த முறுக்கு, பாப்கார்னு, சூயிங்கம் சாப்பிட கூடாது. மற்றபடி உங்க சாப்பாடு எல்லாமே நீங்க நார்மலா சாப்பிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் விசிட் நீங்க எப்போ வரணும்னு அப்பா கிட்ட சொல்றேன் இப்போ. சரியா? தேங்க்யூ. இந்த 2x4 கிளிப் சிகிச்சைக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த சிகிச்சைக்கு உங்களுக்கு 6,000-8,000 வரைக்கும் ஆகலாம். அதனால உங்களோட குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கிளாஸ்டோ டிவிஷன் 2 பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அது பல் பிரச்சனையிலிருந்து தாடை பிரச்சனையாக மாறுறதுக்கு முன்னாடி உங்களோட அருகில் இருக்கிற பல் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு சரியான வயதில் அவங்களுக்கு கிளிப் சிகிச்சை ஆரம்பிச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் தாடை அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை தவிர்த்துடுங்க. இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.